हलो फ्रेंड्स वेलकम बैक இன்னைக்கு வந்து பார்ட் 2 வீடியோ போன வாரம் போட்டதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம் ஓகே அதாவது என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீக் HIV நோய் தொற்று உள்ள நபர்களுக்கான தோல் வியாதிகள் வந்து பார்த்தோம் ஓகே அதுல வந்து 500 and above CD4 உள்ளவங்களுக்கு அதாவது HIV நோய் தொற்று ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஸ்கின் லீஷன்ஸ் வரும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு CD4 வந்து 200 இல்ல அதுக்கு கீழ போகும்போது இல்ல அவங்க எய்ட்ஸ் டிஃபைனிங் இல்னஸ் அதாவது எய்ட் ஸ்டேஜ்க்கு போகும்போது என்ன மாதிரியான ஸ்கின் லீஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம் கட்டாயமா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓகே உங்களுக்கு எப்பயே சொல்றதா பிடிச்சிருக்க பட்சத்துல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே கட்டாயமா நீங்க பண்ற சப்போர்ட் உற்சாகம் தரக்கூடியதா இருக்கும் ஓகே வாங்க இப்ப பார்க்கலாம் 200 கீழ என்ன மாதிரியான தோல் வியாதிகள் வரும் அப்படினு சொல்லிட்டேன் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் 1 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து தீனியா இன்ஃபெක්ෂன்ஸ் அதாவது காளான் தொற்று இந்த காளான் தொற்று வந்து என்னன்னு சொன்னா வந்து தீனியா வந்து தேம்பல் நம்ம பொதுவா சொல்றோம்ல ஹைப்போ பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும் ஓகே அது வந்து நம்ம உடம்பல வெவ்வேறு இடத்துல வரும் சும்மா சாதாரணமா உடம்பல ஃபேஸ்ல வரலாம் உடம்பல ட்ரங்க்ல வரலாம் பேக்ல வரலாம் ஃப்ரண்ட்ல வரலாம் இல்லை வந்து அரவுண்ட் ஜெனிட்டல் ஏரியா வரலாம் இல்லை எங்கெல்லாம் ஸ்வெட் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதில் வந்து என்ன ஜெனரல் பாப்புலேஷனுக்கும் HIV உள்ளவங்களுக்கும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக சரியாக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் நார்மல் ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் திருப்ப திருப்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ட்ராபேக் ஓகே அடுத்து ரெண்டாவது ஹியூமன் பேப்பிலோமா HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் போய் நான் ஐகானில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே இதில் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் HPV வைரஸ் இருக்குது அது வந்து என்னெல்லாம் காஸ் பண்ணுது அதனோட சிம்டம் என்ன என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் வேக்சின் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகே இது வந்து மெயினாக இங்கே நான் வந்து ஓவர் வியூ தான் தரேன் ஓகே இது மெயினாக வந்து பேசிக்காக வார்த்து தான் காஸ் பண்ணுது இதில் எல்லாமே வந்து ஆபத்தான வார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஓகே வார்ட்டுங்கிறது மறுக்கல் ஓகே இது உடம்புல எங்கே வேணால் வரலாம் ஓகே இதில் வந்து ஆபத்துன்னு எப்போ சொல்கிறோம்னா வந்து இது மெலிக்னண்ட்டாக அதாவது புற்றுநோயை மாறக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து பயம் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகே இது பொதுவாக பெண்களில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பை வாயில் இல்லை அதனோட உள்பகுதியில் ஓகே அதுக்கப்புறம் வந்து தொண்டில் ஓரோ ஃபேரங்ஸில் வரலாம் சில பேருக்கு வந்து ஆசனவாயை சுற்றி வரலாம் ஓகே ஸோ இப்படிலாம் இந்த வரக்கூடிய வார்ட் வந்து சில டைம் மெலிக்னண்ட்டாக இருக்கும் ஓகே இதில் வந்து என்ன ஜெனரல் பாப்புலேஷனுக்கும் HIVக்கும் வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து 17% வந்து HIV பீப்புள் ஆர் ஹைலி ரிஸ்கி அப்படிங்கிறது தான் இது ஓகே வேக்சின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது மெயினாக வந்து HIV பாசிட்டிவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது இதனோட பேர் வந்து காடஸில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏஜ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த யங்கர் ஏஜ் குரூப்பில் தான் போட முடியும் ஓகே அந்த அது அரவுண்டு 26 அதுக்குள்ளே தான் வந்து நம்ம போட முடியும் ஓகே அதுக்கடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கேபீஸ் இது வந்து சார்காப்டிக் ஸ்கேபி அப்படிங்கிற ஒரு கிருமி தான் இந்த ஸ்கேபிஸை உருவாக்குது இது பொது சில்ட்ரனுக்கு வந்து மண்ணெல்லாம் விளையாடுங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காமனாக வரக்கூடியது ஓகே இது HIV நோய் தொற்று உள்ளவர்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்ககிட்ட வந்து தொத்திக்கும் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த வெப் ஸ்பேஸ் எல்லாம் வரும் இந்த கையோட விரல்களோட சந்தில் சின்ன சின்ன வெசைக்கிள்ஸ் வரும் இல்லை சில டைம் ஆர்ம் பிட்டில் வரும் எல்போ கிட்ட வரும் ஓகே அப்புறம் உடம்பு எல்லாமே கூட சில பேருக்கு ரேஷ் வரும் பயங்கர இச்சியாக இருக்கும் ஓகே அதுதான் இது ஓகே அதுக்கப்புறம் வந்து எல்போ அப்புறம் பிரெஸ்டில் அப்புறம் வந்து ஜெனிட்டல் ஏரியா இப்படி எல்லா இடத்துலையுமே வரும் ஓகே இப்போ CD4 வந்து ரொம்ப இன்னும் குறைவாக இருக்கு அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்க்க போகிறது OHL அதாவது ஓரல் ஹேரி லூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாக்கில் வரும் ஓகே நாக்கில் ஆனால் இப்படி இந்த கேனடியாசிஸ் இப்படி ஜென்ரலாக நாக்கு ஃபுல்லாக வரும் அந்த பிக்சர் போடுறேன் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டேன் அதையும் பாருங்கள் இல்லை நான் ஐகார்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த OHLங்கிறது நாக்கோட இப்படி சைடில் வரும் ஓகே அதுக்கும் நான் பிக்சர் தரேன் பாருங்கள் ஓகே இது எப்ஸ்டீன் பார் வைரஸ்னால வருது அந்த ஓரல் கேனடியாசிஸ்ங்கிறது வர்றது வந்து கேனடா ஆல்பிகன்ஸ்னால வருது ஓகே அது வேற இது வேற ஓகே அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தோம்னா மொலஸ்கம் கண்டேஜியோசம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காஸ் பண்ணக்கூடிய கிருமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA பாக்ஸி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து
இது சின்ன சின்னதா வந்து பங்கேட்டடா இருக்கும் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி ல தான் வரும் ஓகே மெயினா வந்து ஃபேஸ்ல ஜெனிடல் ஏரியாவுல இருக்கும் ஓகே இதுக்கு ஸ்பெசிபிக் ட்ரீட்மென்ட் எதுவும் கிடையாது இது நான் பிக்சர் கொடுக்கறேன் பாருங்க அப்படி எதுவும் இருந்ததுனா நீங்க கட்டாயமா டாக்டர் கன்சல்ட் பண்ணனும் ஓகே இதுக்கு வந்து மெயினா ஆன்டிவைரல் ட்ரீட்மென்ட் தான் இருக்கு ஓகே ஸ்பெசிபிக் ட்ரீட்மென்ட் ஒண்ணும் கிடையாது அடுத்து நானாவதா பார்த்தோம்னா ஹிஸ்டோபிளாஸ்மாசிஸ் ஓகே இது வந்து ஒரு டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஓகே மெயினா வந்து சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுலயே வந்து பேப்பிலோ ப்ரூரடிக் லீஷன்ஸ் வரும் ரெட் கலரா இருக்கும் ஓகே அதுக்கு அடுத்து அஞ்சாவதா பார்த்தோம்னா கப்போசிஸ் சார்கோமா அப்படினு சொல்லுது இது வந்து HH8 அப்படிங்கற வைரஸ்னால வருது இது வந்து ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் லீஷன் மாதிரி வரும் இது வந்து சில டைம் வந்து அல்சரா மாறக்கூடியது இது வந்து மெலிக்னன்ட் ஓகே அதாவது புற்றுநோயா மாறக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு இது லீஷன் சொல்லலாம் இது ரொம்ப அட்வான்ஸ்டு ஹெச்ஐவில வருது ஆனால் நான் இன்னும் பர்சனலாக பார்த்தது கிடையாது ஓகே அடுத்து ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி நோய் தொற்று உள்ளவங்களுக்கு காமனாக வந்து மோர் தென் 20% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும் தோல் காஞ்சி போய் வர வரன்னு இருக்கும் ஓகே அதுவும் ஒரு லீஷன் தான் ஓகே அடுத்து ஏழாவதாக பார்த்தோம்னா பிபிஇ அதாவது பேப்பிலோ ப்ளூரடிக் இரப்ஷன் இது வந்து ரொம்ப காமன் இன் அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி அதாவது மோர் தென் 45% ஆஃப் எய்ட்ஸ் பேஷண்ட் வில் ஹாவ் திஸ் பிபிஇ ஓகே இதுக்கும் நான் பிக்சர் தரேன் பாருங்க அடுத்து எட்டாவதாக பார்த்தோம்னா கிரிப்டோகாக்கோசிஸ் ஓகே இதுவும் வந்து CD4 வந்து 50 கீழே இருக்கவங்களுக்கு தான் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மொலஸ்க மாதிரியே இருக்கும் பட் இது வந்து சிஸ்டமிக் இன்வால்மெண்ட்லேயும் இது போகும் அப்படிங்கிறதான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து அட்வான்ஸ்டு ஹெச்ஐவியில் என்னெல்லாம் ஸ்கின் லீஷன்ஸ் வருங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நான் அங்கங்கே பிக்சர்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தான் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஓகே கட்டாயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் கட்டாயமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் ஓகே பை பை டேக் கேர் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்